ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதற்குண்டான ஏற்பாடுகள், என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்குகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்தே நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானும் அத்தையும் இப்போது ஒரு துணிக்கடையில் தான் இருக்கோம். நாளைக்கு குலதெய்வ வழிபாடில் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு புடவை வந்து அம்மனுக்கு சாத்துவோம். அந்த புடவை வாங்கிறதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம். எப்போதுமே எங்களோட குலதெய்வ அம்மனுக்கு எப்படி நாங்கள் புடவை வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கஜம் புடவை தான் நாங்கள் வாங்குவோம். உங்களுக்கே தெரியும், 9 கஜம் புடவை அப்படின்னாலே மடிசார் தான். ஸோ அம்மனுக்குமே வந்து புடவை சாத்தும்போது மடிசார் மாதிரி தான் வந்து கட்டி விடுவாங்க. எப்போதுமே வந்து சாமிக்கு புடவை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எப்படி ஒன்றாலும் வந்து சாரீஸ் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் வந்து ஒரு சாமிக்கு வந்து புடவை எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பயபக்தியோடு அவங்களுக்கு என்ன உகந்த நிறங்கள் இருக்குமோ அதில் தான் வந்து சாரீ எடுப்போம். நம்ம எப்போதுமே அம்மனுக்கு வந்து புடவை எடுக்கும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மஞ்சள், சிகப்பு, மெரூன் கலர், பச்சை கலர், இந்த மாதிரியான நிறங்கள் வந்து அம்மனுக்கு நம்ம புடவை எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நானும் என்னுடைய அத்தையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணுவோம், எது நல்லாயிருக்கும் எடுப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. 9 கஜம் புடவை அப்படின்னாலே கலெக்ஷன்ஸ் வந்து அந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இருக்கிற சாரீஸில் எது கொஞ்சம் எடுப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு கலர்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சாரீ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வந்து செக்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லோ அண்ட் மெரூன் கலர். பார்க்குறதுக்கு மங்களகரமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் என்ன சாரீ செலக்ட் பண்ணியிருந்தோன்னு உங்கள் கிட்டே காட்டுறேன். மெரூன் கலரில் வித் ரெட் காம்பினேஷனோட இந்த சாரீ வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெரூன் கலர்ன்றதுனால அம்மனுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி, அதே நேரத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த சாரியே வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இதுக்கப்புறமா அபிஷேக சாமான்களும் பழங்களும் மட்டும் வாங்க வேண்டியிருந்தது. முடிஞ்ச வரைக்கும் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அம்மனுக்கு சாத்துறதுக்காக 9 கஜமில் வந்து புடவை எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியும். கோயிலுக்காக 2 தேங்காய் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வாங்குவோம். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காய் வாட்டமாக தான் இருக்குது, நாளைக்கு நல்லா வந்து பழுத்து வந்துடும். அடுத்ததாக எலுமிச்சை பழங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பழங்கள் வந்து அம்மனுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி பழங்கள் வந்து நாளைக்கு வந்து லெமன் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். எப்போதுமே அம்மனுக்காக வாங்குகிற பழங்கள் வந்து அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து வாங்கி தனியாக வச்சுருக்காங்க. ஸோ சாமிக்காக மட்டும் அரளிப்பூ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க, இது வந்து கட்டணும். கீழே இருக்கக்கூடிய அம்மனுக்கு சாத்துறதுக்காக பாவாடை வாங்கி வச்சுருக்கோம். அடுத்த நாள் காலையில் 4 மணி போல் எழுந்து எல்லாருமே வந்து ரெடியாக ஆரம்பித்தோம். டிஃபன் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி கையில் எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ காலையில் 6 மணி போல் இருக்கும். இப்போ கிளம்புனா தான் 1:30 இல்லை 10 மணிக்கு வந்து கோயிலை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ நாம் எங்கே போக போகிறோம், எங்களுடைய குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் போகிற வழியில் பழசீவரம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்ணேரியம்மன் கோயிலுக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். குலதெய்வங்களை பற்றி ஒரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் வந்து இருக்கலாம், ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து யாரை வந்து குலதெய்வமாக வந்து கும்பிட்டாங்களோ அவங்கள தான் வந்து நாமுமே வந்து குலதெய்வமாக வந்து வழிபடணும். எப்போதுமே நம்ம குலதெய்வம் வந்து மாறவே மாறாது. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் குலதெய்வ வழிபாடு வந்து மாறும், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவுடைய குலதெய்வத்தை தான் வந்து கும்பிட்டுருப்பாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுடைய கணவருடைய குலதெய்வம் எதுவோ அதை தான் வந்து அவங்க வழிபடணும். இந்த மாதிரி நுணுக்கமான நிறைய விஷயங்கள் வந்து குலதெய்வத்தை பற்றி இருக்குது, நிறைய விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடிய இந்த சாரியை தான் வந்து இன்றைக்கி நான் கட்டிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீ கிடையாது, நார்மலான ஒரு பார்டர் சாரீ அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதனுடைய ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல, அதனால் வந்து இதுக்கு நான் கோல்டன் கலர் ப்ளவுஸே வந்து போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் யாரெல்லாம் இப்போ கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னுடைய அத்தை, என்னுடைய பசங்க, அண்ணி வந்திருக்காங்க, அதாவது என்னுடைய நாத்தனார், அவங்களுடைய பசங்க, என்னுடைய வீட்டுக்கார், அந்த மாதிரி எல்லாருமே கிளம்பியிருக்கோம்.
இப்போ நாங்கள் யாருமே வந்து இப்போதைக்கு சாப்பிடல, டிஃபன் வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டோம். போகிற வழியில் வந்து எங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளேஸ் கிடச்சிதுன்னா ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோருமே வந்து இயர்லி மார்னிங் 4:00 வந்து எழுந்துட்டதுனால கொஞ்சம் போகிற வழியில் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து எல்லாருமே வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து வண்டியை வந்து நிறுத்தியாச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன டிஃபன் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ரெடி பண்ணியிருக்கோம், கூடவே வந்து கார சட்னி. அது நல்ல காரசாரமாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்ருக்காங்க அத்தை. எப்போதுமே ட்ராவல் பண்ணுறோம், இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா கார சட்னி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராவலிங்கில் வந்து கெட்டு போகாமல் நமக்கு நிறைய நேரம் வந்து இருக்கும். ஒன்று இந்த மாதிரி வந்து ட்ராவலில் வந்து கார சட்னி செய்யலாம், இல்லைனா வந்து வெறும் தக்காளி மட்டும் வச்சு வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து கெட்டே போகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ எங்கன்னா ஒரு பெரிய மரமாக இருக்கும், அங்கே கீழே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுன்றதுனால வந்து சடனாக ஒரு ஓரமாக வந்து வண்டியை வந்து ஹைவேலேயே கொஞ்சம் ஓரமாக வந்து பார்க் பண்ணிட்டோம் காரை. குழந்தைங்களாம் கொஞ்சம் இயர்லியராக எழுந்துக்கவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பசிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே வந்து இந்த மாதிரி அவுட்டர் பிளேஸில் வந்து சாப்பிடும்போது காத்தோட்டமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். எப்போதுமே வீட்டிலேருந்து ஏதாவது லஞ்சோ இல்லை வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து போகிற வழியில் எங்கே வந்து பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்த்து அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். உங்கள் யாருக்கெல்லாம் ஃபேமிலியோடு இந்த மாதிரி போகும்போது நல்ல பிளேஸாக நாங்களும் இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சி உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஒரு டிஃபன் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சின்ன குட்டியை வந்து பாருங்கள், என்னோடய ரெண்டாவது பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி படுத்தாச்சு அந்தம்மா வந்து. அதுவும் கார்லேருந்து வெளியே வந்து வந்த அந்த காற்றுக்கும் அந்த சாப்பிட்டதுக்கும் வந்து அந்தம்மாவுக்கு வந்து அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வந்துருச்சு, உடனே வந்து தூங்கிட்டாங்க. எப்போவுமே ட்ராவல் அப்படின்னாலே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். எங்களுடைய கோயில் வந்து பாருங்கள் ரொம்ப 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 அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இடுக்காலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோயில் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை, ஐயர் வந்து இன்னும் வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி வெயிட் பண்ணலாம், அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம் அப்படின்னாலே அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போய் நம்ம வந்து வழிபாடு வந்து செய்வோம். அதனால தான் வந்து இப்போவுமே பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு வந்து முடிச்சிட்டிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கோயில் ஓப்பன் பண்ண உடனே வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அரளிப்பூ வந்து நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வந்து வந்து கட்டவே இல்லை. சரி கோயிலில் கொண்டு வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூக்களை வந்து கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரளிப்பூக்கள் எப்போவுமே வந்து பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பட் இந்த பூக்களை வந்து தலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சாமிக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து இந்த பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அரளிப்பூலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலரும் இந்த பிங்க் கலரும் வந்து சேர்த்து வச்சு வந்து கட்டுவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஐயர் வந்த உடனே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போதுமே எங்கள் அத்தை தான் வந்து பொங்கல் வைப்பாங்க, ஆனால் இந்த தடவை நானே வந்து பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தை கிட்ட கேட்டேன். சரி அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு, அதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வழிபாடு பற்றி நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.